ஃபில்டர் காஃபி வாசனை இவ்வளோ அருமையாக வருது. நீனா எழுந்து வந்துட்டீங்களா? காஃபி வாசனை ஆளே தூக்குது. ஆமாங்க, இருங்க போட்டு வச்சிருக்கேன். என்ன செஞ்சிருக்க? காலையில டிஃபனுங்க, மதியத்துக்கு சாதம் சாம்பார்ல ரெடி ஆயிட்டிருக்குங்க. எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாமே செய்யற? டிஃபன் மட்டும் செய்ய வேண்டியது தானே? லஞ்ச் நான் கேன்டீன்லயே சாப்பிட்டுப்பல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நான் காலையில 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன், அவ்வளவுதான் எல்லா வேலையும் முடிஞ்சு. நீங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். சரியா? அப்படியா, சரிம்மா. எனக்கு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுருக்கா? எவ்வளோ டிஷ்ஷு இதில்? சாதம், இது சாம்பார், இதில் பொரியல், ஸ்வீட்டு வேறையா, இதில் ஓ மிக்சரா, எவ்வளோ ஐட்டம். அப்பா, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவோம், நமக்காக இவ்வளோ செஞ்சிருக்கா. ஹலோ, என்னம்மா பண்ணுற? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் உட்காந்துருக்கேன். தேங்க்ஸ்மா. எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? இல்லை, எனக்காக காலையிலே எந்திரிச்சு இவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்துருக்கல்ல, அதுக்காக தான். ஏங்க, அது என்னோட கடமைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் கூட சாப்பாடை மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க. சரியா? சரிம்மா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. சரி, வைக்கிறேன். சரிங்க. டேய் மச்சான், என்னடா பாக்ஸில் நிறையா இருக்கு, எது ஸ்பெஷலா? இல்லைடா, வீட்டிலேருந்து வைப் சமைச்சு கொடுத்துச்சாங்க. அப்படியா? சரா சரா, வாங்கடா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இல்லை மச்சான், ஒய்ஃப் உனக்காக சமைச்சு கொடுத்துருப்பாங்க, நீ சாப்பிடு மச்சான். டேய், அதில் என்ன இருக்குது, வாங்க எல்லாரும். சரி மச்சான், சாப்பிடலாம்டா. மீனா. என்னங்க, வந்துட்டீங்களா? அங்க உட்காருங்க. எப்படிங்க இருந்துச்சு மதியம் லஞ்ச்? சூப்பரா இருந்துச்சுமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஏண்டா எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உன் ஒய்ஃப் கையெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு போட மாட்டியா அப்படின்னு கேட்டாங்கம்மா. ஓ அப்படிங்களா, சரிங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நாம் சாப்பாடு போடலாம். எனக்கு தெரியுமா நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு, அதனால தான் அவங்கள நாளைக்கு லஞ்சுக்கு வர சொல்லியிருக்கேன். அப்படிங்களா? ஆமாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, எத்தனை பேருங்க வருவாங்க? ஒரு 2-3 பேர் வருவாங்கம்மா. அவ்வளோதான். சரிங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு சாப்பாடு போடலாம். ம், சரிம்மா. சரிங்க, நீங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணிருக்கேன், நம்ம சாப்பிடலாம். மீனா. என்னங்க? சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு. அப்புறம் மதியம் மறந்துடாத. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு.
வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க மீனா வாங்க உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் குடிக்க ஏதாவது கொண்டு வாப்போம் சரிங்க எடுத்து தரேன் வீடெல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படியா சரி அப்புறம் மச்சான் வெறும் தண்ணி மட்டும் தானா லஞ்ச் கிடையாதா ஜெய் லஞ்சுக்காக தானே உங்களை வர சொன்னேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி தானம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ம் சரி போங்க எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க சாப்பிடலாம் சரி மச்சான் வாங்க சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுரா சரி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சரி பாத்து சரி நான் உங்களை விட்டுட்டு வந்துடுறேமா மீனா வாங்க என்னங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா எல்லாம் போயிட்டாங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கம்மா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எவ்வளோ சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னாமா அப்படியா ரொம்ப சரிங்க நீங்க போயிட்டு உட்காருங்க உங்களை சூடா டீ போட்டு எதுக்குமா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்க டயர்டா இருக்காதா நீ போய் ரெஸ்ட் எடு மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு உட்காருங்க நான் உங்களுக்கு சூடா டீ போட்டு சரிம்மா என்ன இவ்வளோ குப்பையாக இருக்குது வீடு நைட் சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது தொடப்பம் வேறு ஒரு பக்கம் விழுந்துருக்கு டைம் 8 ஆச்சு இன்னும் க்ளீன் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு சண்டேன்றதுனால லீவ் விட்டாளா மீனா கிச்சன்லேயும் ஆளே காணும் எங்கே போனா மீனா மீனா எங்கே போயிருப்பா உள்ளே இருப்பாளோ மீனா என்ன தூங்கிட்டு இருக்கா மீனா மீனா ஏய் எந்திரி என்ன தூங்கிட்டு இருக்க டைம் என்னாச்சு வீடெல்லாம் பாதி எவ்வளவு குப்பையா இருக்கு அது இல்லைங்க அது வந்து என்னாச்சு இல்லைங்க வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சோபா கீழே குனிஞ்சு பெருக்கு நான் போய் இடுப்பு பிடிச்சிக்கிச்சுங்க ரொம்ப வலிக்குதுங்க ஐயோ சரி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாச்சும் செஞ்சியா இல்லைங்க எதுவும் சமைக்கலங்க பெயின் இருக்கிறதுனால அப்படியே படுத்துட்டேங்க சரி நான் போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் போ என்னங்க என்ன தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தண்ணி இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா தண்ணியா ப்ளீஸ்ங்க எடுத்துட்டு வரேன் இரு அம்மா இந்தா புடி கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க இங்க பாரு மீனா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல எனக்கு இந்த மாதிரி பணிவிடை செய்ததெல்லாம் சுத்தமா பிடிக்காது யோசிச்சை அதுவும் இல்லாம எனக்கு இந்த நோயாளியா இருக்கிறவங்க நோய் இதெல்லாம் கண்டாலே ஒரே அருவறுப்பா இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாத சரியா சரி எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போய் ஹோட்டல்ல சாப்பிடுறேன் என்னங்க என்ன மறுபடியும் உனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்கிறதுனால என்னால எந்திரிக்க கூட முடியலங்க நீங்க சாப்பிட்டு வரும்போது மெடிக்கல் ஷாப்ல கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ் மாத்திரையா ஐயோ சரி அந்த மாத்திரை பேர் என்னன்னு சொல்ல அப்பதானே வாங்கிட்டு வர முடியும் மாத்திரை பேரு நீங்க மெடிக்கல் ஷாப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வைஃப்க்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னாலே அவங்களே மாத்திரை கொடுப்பாங்க கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படியா சரி ஐயோ மீனா மீனா இந்த மாத்திரை காலையில ஒரு செட்டு நைட் ஒரு செட்டு போட்டுக்க சரிங்க என்னங்க என்ன அப்படியே இப்படிங்க மாத்திரை போறது நீங்க ஏதாச்சும் பிரெட் இல்ல சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல சாப்பாடு பிரெட்டா நீ ஏதாவது சொன்னியா வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாதானே எனக்கு தெரியும் இல்ல எனக்கு எப்படி தெரியும்
சார் சரிங்க நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணு போ. அவருக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணியிருப்பேன். நம்மளுக்கு உடம்புக்கு முடியலன்னு ஒரு வயசு சோறு கூட வாங்கி கொடுக்காம அவரு மட்டும் சாப்பிட்டு வந்து படுத்துட்டாரு. எனக்கு தூக்கமே வராது. சரியா தூங்கலன்னா நான் காலையிலே சீக்கிரம் எழுந்து எப்படி நான் ஆபீஸுக்கு போவேன்? எனக்கு அங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அதனாலதான் நான் வெளியே போய் ஹாலில் படுத்துக்கிறேன். நீங்க உள்ளவே படுத்துக்க. காஃபி வாசனை வருது. மீனா, மீனா கையெடுங்க. குளிக்காம என்ன தொடாதீங்க. குளிக்காம தொட்டா எனக்கு பிடிக்காது. என்ன புதுசா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரிங்க, காஃபி இருக்கு, குடிக்கிறீங்களா? ம், குடு. இந்தாங்க. டிஃபன் ரெடியா? காலையில டிஃபன் ரெடி ஆச்சுங்க. மதிய லஞ்ச் தான் ரெடி ஆகல. ஏன் இல்லைங்க? காலையில் நான் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால காலையில் டிஃபன் மட்டும் தாங்க ரெடி பண்ண முடிஞ்சு. லஞ்ச் ரெடி பண்ண முடியல. அனியமா நாளையிலேருந்து லஞ்ச் ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. டிஃபன் தான் ரெடி ஆகணும். அதுவும் வேலைக்காரி வந்தால் செய்யும். வேலைக்காரியா? ஆமாங்க, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட பேசினேன். அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொண்ணே நம்ம வீட்டில் வந்து வேலை செய்தான். நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு ராத்திரி படுத்துன்னு தூங்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்குங்க. சப்போஸ் நம்மளுக்கு உடம்புக்கு முடியாமல் போனாலும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லைன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால தாங்க ஒரு வேலைக்காரையை ரெடி பண்ணிட்டேன். சரி, உனக்கு தான் சும்மா இருந்தால் பிடிக்கவே பிடிக்காதே, அப்புறம் எப்படி இதெல்லாம்? அதனால தாங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி வந்து டான்ஸ் கிளாஸ் சொல்லித்தராங்களாம். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அவங்ககிட்ட போயிட்டு கேட்டிருக்கேன். அவங்க ஈவினிங் டைமில் வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகும். நீங்கள் பே பண்ணிவிடுங்க. அதே போல் என்னை கேட்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வீட்டுக்கு கூட்டின்னு வராதிங்க, சரியா? ஏன்னா மதியம் வந்து எனக்கு பாட்டு கிளாஸ் இருக்குது, நான் அதுக்கு போயிடுவேன். ஏன்னா பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு 5000 ஆகும், சரியா? அதையும் பே பண்ணிவிடுங்க. என்னாச்சு? மந்த்லி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 20,000 ஆகும். பே பண்ணிவிடுங்க. என்ன, நாளையிலேருந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்க, நீங்க போயிட்டு குளிங்க, நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். நம்ம என்னதான் புருஷனுக்காக கஷ்டப்பட்டாலும் ஒரு சில குடும்பத்துல நம்ம பெண்களோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு இருக்கிறது ஆகிப்போச்சு. நான் பண்ணது சரியா தப்பான்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.